அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் பொதிகை தொலைக்காட்சியின் வாயிலாக அறத்தின் குரல் இது சிந்தனை களம் இதனுடைய நிகழ்வாக நாம் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களுடைய தொகுப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்ப்ப இருப்பது வெற்றிக்கு என்ன செய்வது வெற்றிக்கு ஆயிரம் வழி இருக்கிறதா இல்லது ஐயாயிரம் வழி இருக்கிறதா என்று பல பேர் யோசிப்பார்கள் ஒன்றே ஒன்றை சொல்லலாம் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை வெற்றிக்கு நேர் வழி மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு பருந்தாக பறக்க வேண்டும் என்று சொன்னால் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் இந்த ஒற்றை வரியில் இருக்கக்கூடிய ஓராயிரம் உண்மை நிகழ்வுகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் ஆக ஒவ்வொரு நிகழ்வுகளும் கரைத்துக்கொண்டு கொண்டு தந்த நிகழ்வுகளோடு ஒரு உச்சத்தை தொடுகிற அந்த பாங்கை வளர்த்து கொள்கிற போதுதான் ஒரு உயர்நிலையை அடைந்து அது வெற்றியாக மாறுகிறது கல்வி என்பது என்ன ஒரு தகவல்களுடைய தொகுப்பு அப்போ கல்வி என்பது தகவலுடைய தொகுப்பு என்று சொன்னால் அது பாடசாலையோடு முடிந்து விடுகிறதா அந்த கல்வி இல்லை பள்ளிக்கூடத்திற்கு பிறகும் கல்லூரிக்கு பிறகும் அந்த கல்வி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வாசிப்பு என்பதும் படிப்பு என்பதும் நம்மை தொடர்ந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இட்டு சென்று கொண்டே இருக்கிறது ஆக அப்படியான வெற்றிக்கு மூன்று காரணிகளை முன்வைக்கிறார்கள் ஆண்டோர்களும் சான்றோர்களும் இந்த மூன்று காரணிகள் என்னென்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம் உடல் நம்முடைய மனம் மூன்று அறிவு இந்த மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கிற போதுதான் வெற்றி சாத்தியமாகிறது உடல் நம் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் விலை மதிக்க முடியாதது இந்த உயிர் ஒரு சிறுநீரகத்தை மாற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்தால் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் செலவாகும் அப்படியானால் நம்முடைய சிறுநீரங்களுடைய விலை இரண்டையும் பார்த்து என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான சொத்து நம் கையில் இருக்கிறது நம்முடைய கையை உறுப்பு மாற்றி செய்தால் அதற்கு பல லட்சம் ரூபாய் இப்படி எண்ணற்ற இந்த உடலுடைய உறுப்பு கடை நம் பணத்தால் தற்போது இருக்கிற வாழ்க்கை பணத்தால் தானே மதிப்பீடு செய்கிறோம் அப்படி பணத்தால் மதிப்பீடு செய்தால் பல லட்சக்கணக்கான பல கோடிகளை தந்திருக்கக்கூடிய இந்த உயிர் ஒரு மூலதனமாக விளங்குகிறது அப்படிப்பட்ட இந்த உடலை நாம் சரியாக பராமரிக்க வேண்டும் அதைத்தான் திருமூலரும் சொல்லுவார் செங்கற்கற்களாலும் கட்டடங்களாலும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்தில் வசிக்கவில்லை இறைவன் இந்த எலும்புகளாலும் சதைகளாலும் இரத்தத்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடலில்தான் இறைவன் வசிக்கிறான் என்று சொல்வார் ஆக அப்படிப்பட்ட இந்த உடலை சரியாக பராமரிக்க வேண்டும் அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை யாரும் சரியாக செய்வதில்லை காலையில் எழுந்தவுடன் உடன் நடைப்பயிற்சி பயிற்சி இப்படி பல்வேறு பயிற்சிகளை செய்வதன் மூலமாக மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் தொந்தி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொந்தி மரணத்தின் தந்தி என்று சொல்வார்கள் ஆக எனக்கு கூட வந்திருக்கிறது நாம் வராமல் பார்த்துக்கொள்வது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த வயிறு என்பது தொந்தி என்பது தொப்பை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாகச் சொல்லுவார்கள் ஒரு இறைவன் மாதிரி இருக்க வேண்டும் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரியாததைப் போல இந்த வயிறு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாததைப் போல ஒடுங்கி அடங்கி இருக்க வேண்டும் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் குறைவான உணவு நல்ல உடற்பயிற்சி இவைகளெல்லாம் செய்ய செய்யத்தான் இந்த உடல் வலுப்பெறுகிறது இந்த உடல் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருப்பதும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய அத்தியாயம் முதல் கட்டமாக தொடங்குகிறது ஆகவே நாம் முதல் கட்டமாக என்ன செய்ய வேண்டும் இந்த உடலை மிகச்சரியாக பராமரிக்க வேண்டும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படலாம் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படலாம் பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் ஏற்படலாம் பல்வேறு குடும்ப சிக்கல்கள் ஏற்படலாம் அதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதைத்தான் நம்முடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் பல்வேறுபட்ட நம்முடைய நூல்களும் நமக்கு எடுத்து காட்டி வருகின்றன சரி உடல் மாத்திரம் சரியாக வைத்து கொண்டால் போதுமா அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் மனம் மனம் என்பது பகுத்தறிவு அதாவது வந்து நீங்கள் எத்தனை உயர்கல்வி படித்திருந்தால் கூட பகுத்தறிவு பகுத்து அறி அறிந்து கொள்கிற அந்த பகுத்தறிவு ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பகுத்தறிவு என்பதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு செல்கிறான் ஆறாவது அறிவாக விரிந்து பறந்து நமக்குள்ளே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அறிவாற்றலை பகுத்தறிவாற்றலை படிப்பவர்களுக்கும் ஏற்படலாம் மேலும் படிக்காதவர்கள் பட்டறிவின் மூலமாக தன்னுடைய ஞானத்தின் மூலமாக இதை வெளிப்படுத்தி கொள்ளலாம் இப்படிப்பட்ட பல்வேறு அறிவாற்றல்களை வளர்த்து கொள்கிறார்கள் ஆக மனம் என்பது எப்போதுமே மாறுபட்டு கொண்டே இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இது வந்தால் நல்லதா அது வந்தால் நல்லதா இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று கிராமத்தில் சொல்வார்கள் அல்லவா நாம் இங்கே இருப்போம் அந்த கம்பெனிக்கோ அல்லது அந்த நிறுவனத்திற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ போனால் இதை விட நன்றாக இருக்குமே என்று யோசிப்போம் ஒன்றை விட ஒன்றை விட இன்னொன்று எப்போதுமே பெட்டராக சிறப்பாக தெரிந்து கொண்டே இருக்கும் அப்படி தெரிந்து கொண்டே இருக்கிற போது மனதை அடக்கி ஆளுகிற நல்ல பண்பு நலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொள்ளுகிற தான் மனம் ஒருமுகப்படுத்தும் மனம் ஒருமுகப்படுத்துவதற்கு நம்மை நாமே ஒருமுக சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இதை தியானமாக வளர்த்து கொள்ளலாம் நல்ல எண்ணங்களின் மூலம் வளர்த்து கொள்ளலாம் இன்னும் பல்வேறு நம்முடைய வழிபாடுகளின் மூலம் வளர்த்து கொள்ளலாம் இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளின் மூலமாக நம்மை நாமே இந்த ஒருமுக சிந்தனையோடு ஒரே நோக்கோடு ஒரே லட்சிய பாதையோடு நடைபெறுவதற்கான ஒரு பயிற்சி கடத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆக உடல் முதலில் முக்கியம் இரண்டாவதாக மனம் அதைவிட மிக முக்கியம் அதற்கடுத்து என்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அறிவு அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்வார்கள் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று பேசுவான் வள்ளுவ பேராசானவர் ஆக அறிவுடையவர்களுக்குத்தான் எல்லாம் தகுதியும் உடையவர்களாக ஆகிறார்கள் அவர்கள்தான் எல்லாவற்றையும் கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவராக மாறுகிறார்கள் ஆக நாம் அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு அறிவு என்று பேசுவானே வள்ளுவன் ஆக தோண்ட தோண்ட தண்ணி வரும் படிக்க படிக்க அறிவு வரும் மிக எளிதான உதாரணம் ஆக அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை அறிவாற்றலை நாம் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆக உடல் என்பதும் மனம் என்பதும் அறிவு என்பதும் மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கிற போது வெற்றி சாத்தியமாகிறது நன்றி நண்பர்களே நீங்கள் இந்த மூன்றையும் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வணக்கம்